நெல்லை சபத் சுழற்கழக கூட்டத்தில் வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளிகளுக்கு பாராட்டு விழா. பல்வேறு மாநிலங்களுக்கு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்த இரு சக்கர வாகனத்தில் பயணம். அர்ச்சனா திம்மராஜு, தீரஜ் சர்மா இவர்கள் இருவரும் தன்னம்பிக்கைக்கே ஒரு தனி மருந்து என்றால் அது மிகையாகாது. காது கேட்காத வாய் பேச முடியாத இவர்கள் தமது சொந்த ஊரான கர்நாடக மாநிலம் பெங்களூரு தொடங்கி தமிழ்நாடு, கேரளா என ஒவ்வொரு இடமாக இருசக்கர வாகன சமூக விழிப்புணர்வு பயணமாக சமூக நல்லிணக்கம், நெகிழியில்லா பாரதம் என வலியுறுத்தி மாணவர்கள் பொதுமக்களிடையே தங்களால் இயன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர். தமது MBA கல்வியை முடித்து கொண்டு அர்ச்சனா திம்மராஜு கல்லூரி பேராசிரியையாகவும், தீரஜ் சர்மா பெங்களூருவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரிவில் பணியாற்றும் இவர்கள் இருவரும் சமூக அக்கறையுடன் புறப்பட்ட தமது பயணத்தில் நெல்லை வந்தடைந்தனர். இதனை அறிந்த நெல்லை சபர்ப் ரோட்டரி கழகம் சிறப்பான வரவேற்பு அளித்தது. ரொட்டேரியன் வடிவேல், ஜெயிலானி, நைனா முகமது, பெட்காட் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட ரோட்டரி நிர்வாகிகள் மாலையில் நடைபெற்ற ரோட்டரி கழக கூட்டத்தில் இருவரையும் சிறப்பு விருந்தினர்களாக கௌரவித்தனர். இவர்களின் விழிப்புணர்வு பேச்சை பிளாரன்ஸ் ஸ்வேன்சன் பள்ளி ஆசிரியர் மொழிபெயர்த்தார். தாங்கள் இப்படி விழிப்புணர்வு பயணம் மேற்கொள்வது ஒவ்வொரு மனிதரும் கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தவே தாம் பயணம் செல்வதோடு தங்களுக்கும் இது மன அமைதியையும் சந்தோஷத்தையும் அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அர்ச்சனா திம்மராஜு, தீரஜ் சர்மா ஆகியோர் நெல்லை பயணத்தை முடித்து கொண்ட இவர்களை தமது இல்லத்தில் தங்க வைத்து அவர்களை உபசரித்து வழியனுப்பி வைத்த பெருமை முன்னாள் இராணுவ படையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற மிலிட்ரி மணியையே சாரும். மேலும் சென்ற வருடம் இதேபோல் விவசாயம் காப்போம் என வந்த இதே விழிப்புணர்வு பிரச்சார ஆண்கள் குழுமத்தையும் ஊக்கப்படுத்தியவர். அதோடு இவர் ஒரு சிறந்த புகைப்பட கலைஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாமிரா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் திருமுருகருடன் நாகமணியன். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.